Dear students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.4 சம் நம்பர் 5. ஸோ சம் நம்பர் 5 நம்ம நடத்த போகிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே நம்ம அதை இன்ட்ரொடக்ஷன்லேயே, அதாவது நமக்கு அது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டோட இன்ட்ரொடக்ஷன்லேயே ஒவ்வொன்றுக்கும் ப்ரீஃபாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பிறனாக்கா, ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ், இஃப் இசட் இஸ் ரியல் நம்பராக இருந்தனாக்கா, இஃப் அண்ட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இஃப் இசட் இஸ் ரியல், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்னு சொல்லிட்டான். இது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற மூணு ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ், அதாவது நமக்கு அது கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்களாவே இந்த கிளியரான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ சம் நம்பர் 5 வந்து முழுசாக நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கான இது இதை விட நான் கிளியராகவே நாங்கள் நடத்திட்டேன். ஓகேங்களா? சம் நம்பர் 6 நம்ம போயிடலாம் சைட்டா. இப்போ அடுத்து சம் நம்பர் 6க்கு வரலாம். சம் நம்பர் 6ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் என் ஃபார் விச் ரூட் 3 பிளஸ் ஐ த ஹோல் பவர் ஆஃப் என் இஸ் ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி. ஸோ அப்போது இந்த கண்டிஷனுக்கு என்னுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு அது என்னுக்கு எந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் எந்த ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் என்னுக்கு ஏதாவது ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன அப்ளை பண்ணால் நமக்கு அது ஒன்லி ரியலாவோ அல்லது நமக்கு ஒன்லி இமேஜினரி, தட் இஸ் கால்டு பியூர்லி இமேஜினரி. இல்லைங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அங்கே ரியல் மட்டும் இருக்குது, ஒரு ஃபைவ் மட்டும் இருக்குது. ஒரு ஃபைங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ ஐ நிறுத்தமா நமக்கு அது, அப்போது அது வெறும் ரியல் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ நம்ம அதை சொல்லலாம் நார்மலாக ரியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சார் ரியல் நம்பர் ஓகேங்களா? அதுவே அங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் தான் இருக்குது. ஐ மீன் அங்கே வந்து இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம், 3i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே ரியல் பார்ட் ஜீரோன்னு அர்த்தம். அப்போ ஜீரோ ப்ளஸ் 3i இருக்கிறதா அர்த்தமா? அப்போது அங்கே வெறும் இமேஜினரி மட்டும் தான் இருந்துச்சுனாக்கா அதை எப்படி சொல்லலாம்? பியூர்லி இமேஜினரி சொல்லலாம். ஆனால் ரியலாக பியூர்லி ரியல்னு சொல்ல முடியாது நம்ம. விச் இஸ் ஜஸ்ட் அ ரியல் நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது வெறும் இமேஜினரி மட்டும் இருந்துச்சுனாக்கா விச் இஸ் கால்டு பியூர்லி இமேஜினரி, அண்ட் தென் வெறும் ரியல் மட்டும் இருந்துச்சுனாக்கா தட்ஸ் அ சிம்பிள் ரியல் நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ அது கிவன், இடம் பத்தாது, 3 பிளஸ் i பவராக என். இப்போ என்ன தான் நமக்கு அது லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்லிட்டான், 1, 2, 3 அப் டு எக்ஸட்ரா இதெல்லாம் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கலாம். அப்போது ரூட் 3 பிளஸ் i பவர் ஆஃப் 1 கொடுக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு 1 கொடுத்தா எனி திங் த பவர் 1 இஸ் த சேம் வேல்யூவா? தட் இஸ் ரூட் 3 பிளஸ் i, அவ்வளோதான். அடுத்தது ரூட் 3 பிளஸ் i பவர் ஆஃப் 2. அடுத்த டைமுக்குள்ள எனக்கு பதிலாக 2 கொடுக்கலாம், அதாவது என் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா? ரூட் 3 ஸ்கொயர் இல்லைங்களா ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b போட்டிருக்கோம். தட் இஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு நார்மல் 3 ஆகிடுமா? ரூட் 2 3 கேன்சல் ஆகிடுமா? ஐ ஸ்கொயர் வேல்யூஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 ரூட் 3 இன்ட்டு i. அப்போது நமக்கு என்ன ஆகிடும்? 2 மைனஸ் 1 இஸ் 3 மைனஸ் 1 இஸ் 2 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 3 i. இதுதான் நமக்கு இதோட வேல்யூ, ரூட் 3 பிளஸ் i பவர் 2க்கான வேல்யூ. அடுத்தது என்னோடய வேல்யூ 3 அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நமக்கு அது ஒரு இதுவும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் தான் ஆன்சர் வந்திருக்கு, இதுவும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் தான் ஆன்சர் வந்திருக்கு. ஒன்லி ரியலாவோ அல்லது பியூர்லி இமேஜினரியாவோ எந்த ஒரு ஆன்சர் இது வரைக்கும் வர கிடையாது. என்னோடய வேல்யூ 3 அப்ளை பண்ண நமக்கு என்ன ஆகிடும்? ரூட் 3 பிளஸ் i பவர் ஆஃப் 3. இது எப்படி எழுதலாம்? ரூட் 3 பிளஸ் i பவர் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் 3 பிளஸ் i எழுதிக்கலாமா? ரைட், பவர் 1 இல்லைங்களா? அப்போது இது இதோட வேல்யூ நம்ம என்ன தெரியும்? நமக்கு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம ஏற்கனவே. தட் இஸ் 2 பிளஸ் 2 ரூட் 3 i இன்ட்டு ரூட் 3 பிளஸ் i. இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாமா? நமக்கு ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும்? இப்போ 2 இன்ட்டு ரூட் 3 2 ரூட் 3யா? இந்த 2 கொண்டு போய் ஒவ்வொரு டைம் கூட மல்டி பண்ணுறோம். ப்ளஸ் 2 i இந்த 2 கொண்டு போய் i கூட மல்டி பண்ணால் ப்ளஸ் இந்த 2 கொண்டு போய் ஐ மீன் இந்த 2 ரூட் 3 i கொண்டு போய் இதை கூட மல்டி பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும்? 2 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 நார்மல் 3 ஆகிடுமா? ஓகேங்களா? 2 இன்ட்டு நார்மல் 3 இன்ட்டு i வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் முடிஞ்சது. இதை கொண்டு போய் இது கூட ப்ராடக்ட் பண்ணிவிட்டோம். அடுத்து இதாண்டி ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆகிடும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ப்ளஸ், இங்கே i இன்ட்டு i வரும்போது நமக்கு ஆகிடும் i ஸ்கொயர் மைனஸ் ஆக தான் போகுது. அப்போது 2 இன்ட்டு ரூட் 3 i இன்ட்டு i i ஸ்கொயர் ஆகும். i ஸ்கொயர் வேலேருந்து மைனஸ் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ரைட், அடுத்து நமக்கு என்ன ஆகுது? 2 ரூட் 3 பங்குவாங்க, 2 ரூட் 3 மைனஸ் 2 ரூட் 3யா? கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு இந்த இந்த டைம். நமக்கு இது பாருங்கள், 2 i ப்ளஸ் நமக்கு 2 3 சார் 6 இன்ட்டு i 6 i, தட் இஸ் ஈக்குவல் டு 8 i வருதா?
ஸோ இங்கே நமக்கு என்னது ப்யூர்லி இமேஜினரி டைம் நமக்கு கிடச்சிருக்கா, பவர் த்ரீ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இதோட வேல்யூ ப்யூர்லி இமேஜினரி. கொஞ்சம் இருங்க, நம்ம போட சரியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போட சரி தான் இல்லைங்களா, கரெக்டாக தான் நான் கேன்சல் பண்ணியிருக்கோம். விச் இஸ் கால்ட் ப்யூர்லி, விச் இஸ் ப்யூர்லி இமேஜினரியா, விச் இஸ் ப்யூர்லி இமேஜினரி. ஓகேங்களா, ஸோ என்னோட வேல்யூ த்ரீ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ இந்த பவர் ஆஃப் த்ரீ, அதாவது என்னோட வேல்யூ த்ரீ அப்ளை பண்ணால் ப்யூர் இமேஜினரி ஆகுது. ஓகேங்களா, அடுத்து என்னோட வேல்யூ ஃபோர் ஃபைவ்லாம் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு அடுத்து என்னோட வேல்யூ ஃபோர் அப்ளை பண்ணுங்கள், ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஃபோரா தானே, அப்போ என்ன ஆகும், ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஒன்று எழுதிக்கலாமா, இந்த பவர் ஃபோரை ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் த்ரீயோட வேல்யூ நமக்கு தெரியும் என்ன கிடைச்சி, என்ன ஃபைன் பண்ணிக்கணும் கிடச்சியா, எயிட்டை இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். நமக்கு என்னது ப்யூர்லி நமக்கு தேவை என்ன போ முதல்ல ப்யூர்லி ரியலாக அல்லது ப்யூ அண்ட் தென் ப்யூர்லி ரியல் அண்ட் ப்யூர்லி இமேஜினரி, ப்யூர்லி இமேஜினரி நமக்கு கிடச்சிருச்சு, அடுத்து ப்யூர்லி ரியல் கிடைச்சாகணும். ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு டைம் மட்டும் தான் கிடைச்சாகணும். இப்போ ஒரு ஒரு கா ஒரு நார்மல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்போம், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ப்ராடக்ட் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்லி. ஓகேவா, நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரே தான் கிடைக்க போகுது. ஸோ ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மனசாரலனாக்கா. அப்போ நமக்கு என்ன இது எயிட் ரூட் த்ரீ இன்ட்டு ஐ ஆகும், தென் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் ஆக போகுது, ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் போட்டுவிட்டு எயிட் இன்ட்டு அப்போ எயிட் இன்ட்டு ஐ ஸ்கொயர் வேல்யூஸ் மைனஸ் ஒன்றும், அப்போ எயிட் இன்ட்டு மைனஸ் ஒன்னு மைனஸ் எயிட் போட்டேன். ஸோ இதுவும் நமக்கு என்னது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான். அடுத்து என்னோடய வேல்யூ ஃபோ ஐ அப்ளை பண்ணிக்கலாம், என்னோடய வேல்யூ ஃபைவ் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஃபைவ் இல்லைங்களா. ஓகே, அப்போ நமக்கும் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஒன். இப்போ பாருங்கள், ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஃபோரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதான் தட் இஸ் எயிட் ரூட் த்ரீ இன்ட்டு ஐ மைனஸ் எயிட்டு இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ. இப்போ நமக்கு என்னதான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் தான் கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ராடக்ட் பண்ணும்போது அகெயின் வி ஆர் கோயிங் டு கெட் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். நீங்கள் எத்தனை நம்பரை பண்ணாலும் சத்தியமாக காம்ப்ளெக்ஸ் நம்பரே தான் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, அப்போ இது ப்ராடக்ட் பண்ணுறது ஏன் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேவையில்லை அப்படின்னாக்கா, நமக்கு அது ப்யூர்லி ரியலோ ப்யூர்லி இமேஜினரியோ, ஐ மீன் ரியலோ அல்லது ப்யூர்லி இமேஜினரியோ தான் தேவை நமக்கு. நமக்கு அது ப்யூர்லி இமேஜினரி ஃபைன் பண்ணிட்டோம், லீஸ்ட் நம்பர் அதுவும் இல்லாமல் என்னன்னாக்கா, இதுக்கப்புறம் வர இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்யூர்லி இமேஜினரி நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா இதுதான் நமக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்போ ஒரு வார்த்தை லீஸ்ட் வேல்யூ, அப்போது லீஸ்ட் வேல்யூ ஆஃப் என்ன, என்னக்கு என்ன கம்மியான வேல்யூ இது கொடுக்கும்போதே நமக்கு என்ன ஆச்சு, இப்போ அடுத்து என்எஸ்சிக்கு ஒரு செவன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வெறும் இமேஜினரி மட்டும், அதாவது ப்யூர்லி இமேஜினரி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா இதுதான் நமக்கு லீஸ்ட் வேல்யூ ஆஃப் என்ன, இதுதான் சின்ன கம்மி வேல்யூ. இப்போ எனக்கு த்ரீ அப்ளை பண்ணும்போது கிடைச்சிச்சு, அடுத்து எனக்கு செவன் அப்ளை பண்ணும்போது கிடைக்குதுனாக்கா, இது ரெண்டில் எது லீஸ்ட்டு, த்ரீ தான், நீங்கள் த்ரீ தான் எடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு ப்யூர்லி இமேஜினரி தெளிவாக முடிச்சு போச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை, ப்யூர்லி ரியல்னு சொல்லக்கூடாது, ப்யூர்லி ரியல்னு சொல்ல முடியாது, அது அப்படி வெறும் ரியல் மட்டும் வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா, அங்கே இமேஜினரி டைம் ஜீரோ ஆகணும். ஸோ இது வரைக்கும் கிடைக்கல, அடுத்தது கிடைக்குமா பார்ப்போம். என்னோடய வேல்யூ சிக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுங்கள் மக்களை, என்னோட வேலை சிக்ஸ் அப்ளை பண்ணி அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாமா, ஏன்னா ஃபைவ் தேவைப்படுது, ஃபோர் இன்ட்டு டூ கூட வச்சுக்கலாம். சரி, ரைட், அப்படியே ஃபோர் இன்ட்டு டூ வச்சுக்கலாம். என்னோட வேலை சிக்ஸ் அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் சிக்ஸு. அப்போ நமக்கு என்ன இது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் டூ எழுதிக்கலாமே. இப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஃபோரோட வேலை நமக்கு என்னப்பா, எயிட் ரூட் த்ரீ இன்ட்டு ஐ மைனஸ் எயிட்டா, அதாவது இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ரியல் அண்ட் இமேஜினரி எடுத்து வருது நமக்கு, எப்படி எழுதலாம் நமக்கு மைனஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ரூட் த்ரீ இன்ட்டு ஐ, இதை தான் அப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரியல் நம்பர், அடுத்து நமக்கு அந்த இமேஜினரி நம்பர் எழுதணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரியல் டைம் அண்ட் இமேஜினரி டைம். ஓகேங்களா, ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் ஃபோருக்கான வேல்யூ நம்ம எழுதிட்டோம் இல்லைங்களா. அடுத்தது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் டூக்கான வேல்யூ, ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ த பவர் ஆஃப் டூக்கான வேல்யூ நமக்கு அது டூ ப்ளஸ் டூ ரூட் த்ரீயா, டூ ப்ளஸ் டூ ரூட் த்ரீ இன்ட்டு ஐ. இப்போ ப்ராடக்ட் பண்ணலாமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸா, மைனஸ் சிக்ஸ்டீனா. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் இன்ட்டு ரூட் த்ரீ இல்லைங்களா. சரி, இங்கே உள்ள ஐ போட்டுக்கணும், நான் மறந்து போட்டுட்டேன். ஓகேங்களா, டூ ப்ளஸ் டூ ரூட் த்ரீ ஐதானே, டூ ப்ளஸ் டூ ரூட் த்ரீ ஐதானே. ஓகே, இப்போ பாருங்கள், இதை கொண்டு போய் இந்த ரெண்டு டைம் கூட மல்டி ப்ராடக்ட் பண்ணுறோம் நம்ம இல்லைங்களா.
ஃபஸ்ட்டு டூ இன்ட் நம்ம ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் போட்டோம், டூ எயிட் சார் சிக்ஸ்டின் போட்டோம், அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் போட்டோம், டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ஐ. ஓகேங்களா, ஐ முடிஞ்சுதா. அடுத்தது இந்த டேமை கொண்டு போய் ரெண்டு கூடையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ப்ளஸ்ஸு, டூ எயிட் சார் சிக்ஸ்டீனாப்பா, டூ இன்ட்டு எயிட் சார் சிக்ஸ்டீனா, சிக்ஸ்டீன் ரூட் த்ரீ ஒரு ஐ இருக்கா. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ப்ளஸ், ஆனால் அங்கே ஐ இன்ட்டு ஐயோட வேல்யூ மைனஸ் ஆயிடுமா நமக்கு ஐஸ்களோட வேல்யூ. நான் சைட்டாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீயோட வேல்யூ நமக்கு நார்மல் த்ரீ ஆயிடுமா. ஐ ஸ்கொயர் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் தான் நமக்கு மைனஸ் போட்டு முன்னாடியே. கிளியரா? ஓகே, இப்போ பாருங்கள் இது ப்ளஸ் டென் இது மைனஸ் டென் கேன்சலா. ஸோ நமக்கு தேவையானது கிளியராக கிடச்சுன்னா ஐ டைம் ஃபுல்லாக போயிடுச்சு, ஐட்டம் முடிஞ்ச ஐ டைம் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்னது, இம்மா நமக்கு ரியல் டைம் மட்டும் தான் இருக்குது மைனஸ் சிக்ஸ்டீன். இப்போ நமக்கு இது மைனஸ் ஆஃப் சிக்ஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் சார் ஃபார்ட்டி எயிட்டா. அப்போது மைனஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் சிக்ஸ்டீன், அப்போ நமக்கு என்ன ஆகுது, நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தினாலா மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர். ஓகேங்களா, ஸோ அப்போது விச் இஸ் விச் இஸ் ஒன்லி ரியலா, இது பியூர்லி ரியல்னு சொல்ல முடியாது, நான் இதுக்கான விளக்கத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ அப்போது வென் என்னோடய வேல்யூ த்ரீ அப்ளை பண்ணும்போது, இல்லைங்களா, வென் என்னோடய வேல்யூ த்ரீ அப்ளை பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் பியூர்லி இமேஜினரி. ஓகேங்களா, வென் என்னோடய வேல்யூ சிக்ஸ், அதான் லீஸ்ட் வேல்யூ இல்லைங்களா, வி ஆர் கெட்டிங் ரியல் டைம் இல்லைங்களா. ஸோ விச் இஸ் அவர் ரெக்யர்ட் ஆன்சர். ஓகேங்களா, கிளியர் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அப்போது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தேவையானது நமக்கு என்னது, ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாசிட்டிவ் இன்டீஜர் ஆஃப் எண்ணுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் ஆகக்கூடிய ஒன் டூ த்ரீ எது கொடுத்தாலும் நமக்கு என்னது, எந்த வேல்யூவில் நமக்கு என்னது முன்னாடியே நம்ம லீஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது அப்ளை பண்ணும்போதே இந்த கண்டிஷனுக்கு ரியலோ அல்லது பியூர்லி இமேஜினரியோ, ரியலு அண்ட் தென் அல்லதுன்னு சொல்ல முடியாது, ரியல் அண்டு பியூர்லி இமேஜினரி கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக எண்ணுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது த்ரீயில் வரும்போது பியூர்லி இமேஜினரி கிடச்சிச்சு, அடுத்தது ஃபோரில் வந்தபோது நமக்கு அது எகைன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடச்சிருக்குது. ஓகேங்களா, இப்போ நமக்கு தேவையானது ஒன்லி ரியலோ அல்லது இமேஜினரி தான் கிடச்சாகணும். ஃபைவ் அப்ளை பண்ணும்போது நமக்கு அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான் கிடச்சிது, சிக்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது ஒரு பியூர் ரியல் பார்ட் கிடச்சிது. ஓகேங்களா,